கோடை காலத்தில் நடக்கும் சர்க்கஸ் என்றாலே குழந்தைகளுக்கு குதூகலம்தான். காட்டில் சுற்றித் திரியும் மிருகங்கள் மனிதர்களின் கட்டளைக்கு பணிந்து சொல்வதை கேட்டு செய்வதை பார்த்தால் வியப்பாக இருக்கும். தற்போது மிருகவதை தடுப்புச் சட்டம் வந்த பிறகு சர்க்கஸ்களில் விலங்குகள் காணாமல் போய்விட்டன. மனிதர்களின் சாகச நிகழ்ச்சிகள் மட்டுமே உள்ளன. மதுரையில் முகாமிட்டுள்ள ராஜ்கமல் சர்க்கஸில் 6 தான்சானியா நாட்டு கலைஞர்கள் மதுரையை முதன் முதலாக பார்க்கின்றனர். இவர்கள் அனைவரும் ஜிம்னாஸ்டிக் கலைஞர்கள். இவர்கள் ஏற்கனவே ஜெர்மனி, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்க சர்க்கஸ்களில் சாகசம் செய்தவர்கள். பாரம்பரியமான தொழில் சர்க்கஸ் என்றாலும் அதற்கு உரிய வரவேற்பு இல்லாதது குறித்து வருந்துகின்றனர் சர்க்கஸ் கலைஞர்கள். இந்த சாகச தொழில் அழிந்து விடாமல் இருக்க அரசின் ஆதரவை கோருகின்றனர். இதுவரை கல்ச்சரல் ப்ரோக்ராம் இது சினிமா மாதிரி அல்ல, இது மேன் பவர் தான். இது இது உங்களை முன்னாடி இதுலயோ இதுவும் இல்ல. ஒரு மோட்டார் பைக் ஜம்ப் எல்லாம் ஃபிளைங் ட்ரப்பீஸில் ஒருத்தனை ஊஞ்சால் ஆயிடுது. அதெல்லாம் நம்ம ஒரு ஒரு மரணம் போராட்டம் தான். கன்செஷன் ரேட்டில் கரண்ட் கொடுக்கணும் சார். இதெல்லாம் டொமஸ்டிக் ரேட்டில் எல்லாம் ஒரு ரேட்டில் கரண்ட் கொஞ்சம் இது கன்செஷன் ரேட் ஆகிட்டு கொடுக்கணும். எலக்ட்ரிசிட்டி டியூட்டி எல்லாம் நமக்கு பெருசாகிட்டு வச்சா இருக்காது. கொஞ்சம் இதெல்லாம் கம்மி. கவர்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். தற்போது சர்க்கஸ்களில் விலங்குகள் இல்லையே தவிர சாகச நிகழ்ச்சிக்கு பஞ்சமில்லை. இதற்கு எப்போதுமே குழந்தைகள் மத்தியில் மவுசுதான் என்று பார்வையாளர்கள் கூறுகின்றனர். இப்ப உள்ள காலத்துல வந்து சீரியல் சினிமா அப்படின்ற போறத விட இந்த சர்க்கஸ் வந்து பசங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு. உயிரை பணைய வச்சு அவங்க பாத்துட்டு இருக்காங்க, பண்றாங்க. நம்ம வந்து என்டர்டைன்மெண்டா அதை வந்து நம்ம அவங்க நம்மளுக்கு அவங்களுக்கு ஊக்குவிக்கணும். நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தாதான் நல்லா இருக்கும். உடலை வருத்தி மக்களை மகிழ்விக்கும் இந்த கலைஞர்களுக்கு ஆதரவு தர வேண்டியது அவசியம். இந்த கலை அழிந்து விடாமல் பாதுகாப்பதும் முக்கியம்.